ओम तत्पुरुषाय विद्महे भगवदुंडाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात्। ओम आदित्याय सोमाय मंगलाय बुधायश गुरु चुक्र सनय प्यक्ष राघव गेदव नमः। உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ வாசியம் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஹேஸ்டோ 360 நிகழ்ச்சியில் கடந்த சில தினங்களாக விரத முறைகளை பற்றியும் விரதத்திற்கான வழிபாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றியும் விக்கிரக சம்பந்தப்பட்ட சூட்சுமங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வார நாட்களில் சனிக்கிழமை நாட்களில் எந்த மாதிரியான விரதம் இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்க இருக்கிறோம். பொதுவாகவே எல்லா நாட்களுமே பிரம்ம முகூர்த்த வந்து பிரார்த்தனை வச்சுக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்ம முகூர்த்த சாஸ்திரம் சனிக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்திலையும் பிரார்த்தனை வச்சுக்கலாம். அதுவே பிரம்ம முகூர்த்தம் தவிர்த்து அடுத்து வரக்கூடிய அந்த காலையில் 6 மணியிலிருந்து 7 மணி அல்லது 7 மணியிலிருந்து 8 மணி அதிகபட்சம் காலையில் 11 மணிக்குள்ளாக பிரார்த்தனை வச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அந்த மாதிரி சனிக்கிழமை நாட்களில் முடிஞ்ச அளவுக்கு கணபதி வழிபாடு, அதே சமயம் ஆஞ்சநேயர் வழிபாடு, அதே சமயம் சிவ வழிபாடு, இந்த மாதிரியான வழிபாடுகளை வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். சனிக்கிழமை நாட்களில் இந்த மாதிரி வழிபாடுகளை வந்து காலையில் 11 மணிக்குள்ளாக வச்சுக்கிறது. இந்த காலையில் 11 மணிங்கிறது வந்து 6 மணிக்கும் இருக்கலாம், 7 மணிக்கும் இருக்கலாம், 8 மணிக்கும் வச்சுக்கலாம் வழிபாடு. ஆனால் 11 மணி வரைக்கும் இருந்தால் கூட அந்த 11 மணி வரை நீங்கள் காலை உணவு எடுத்துக்காமல் இருக்கிறது சிறப்பாக வந்துட்டு இருக்கும். அந்த நாள் தான் விரதமாக வந்துட்டு இருக்குது. அதனால சனிக்கிழமை வந்து விரதம் உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் வந்து யமபயத்தை போக்கக்கூடிய சிவமய மந்திரம் கிடைக்கப்பெற்று அதன் மூலமாக உங்களுக்கு பயம் இல்லாத ஒரு மனோநிலையோடு, தைரியமான மனோநிலையோடு, அதே சமயம் வந்து இந்த உலகத்தில் வந்து எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எதிர்ப்புகளை முறியடிக்கக்கூடிய எண்ணத்தோடு வாழக்கூடிய தகுதியை திண்ணமாக கொடுக்கக்கூடிய வழிபாடு இந்த சனிக்கிழமை வழிபாடு தான். இந்த சனிக்கிழமை நாட்கள் வந்து கண்டிப்பாக சிவபெருமான வழிபாடு வச்சுக்கிறோம், நந்தி தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கிறோம், தொந்தி பெருமாளாக இருக்கக்கூடிய இந்த கணபதியை வந்து விநாயகர் பெருமான வழிபாடு வச்சுக்கிறோம், ஆஞ்சநேயர் வழிபாடு வச்சுக்கிறோம். இந்த மாதிரியான வழிபாடுகள் வந்து சனிக்கிழமை வச்சுக்கும் பொழுது அந்த வழிபாட்டுக்கு வந்து ஓரளவு அதிக பலம் கிடைக்கக்கூடிய அந்த வழிபாட்டில் நீங்கள் வேண்டக்கூடிய வேண்டுதலுக்கு உண்டான ஜெயம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக கிடைச்சிடும். இந்த மாதிரி சனிக்கிழமை நாட்கள் வழிபாடு வச்சுக்கும் பொழுது கண்டிப்பாக எந்த ஒரு வழிபாடும், எந்த ஒரு வேண்டுதலும், எந்த ஒரு விஷயமும் அந்த வேண்டுதல் முடிகிற வரைக்கும் நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லதாக இருந்துட்டுருக்கும். இப்போ இருக்கக்கூடிய சூழலில் வந்து எல்லோருக்குமே ஏதாவது ஒரு வகையில் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கும், தெரிஞ்சோ தெரியாமலோ மறைமுகமாக இருந்துட்டு இருக்கும். அதற்காக நம்ம ஏதாவது ஒரு மருந்து எடுத்துகிட்டு இருப்போம். அதாவது நம்ம வந்து விளையாட்டை சொன்னோம் அப்படின்னா தாய் இல்லாத மனசால் பார்த்துடலாம், நோய் இல்லாத மனசால் பார்க்கறது அபூர்வமாக இருக்குது இப்போ இருக்கக்கூடிய காலங்களில். அப்படி ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் வந்து மருந்து மாத்திரை எடுக்க வேண்டிய சூழல் இருந்தது அப்படின்னா காலை நேரத்தில் வந்து நீர் ஆகாரம் எடுத்துக்கலாம், இளநீர் எடுக்கலாம், அதாவது மோர் எடுத்துக்கலாம், பழச்சாறு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் காலையில் நேரம் எடுத்துக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். வெறு வயிற்றோடு இருந்து அந்த கோயிலில் கொடுக்கக்கூடிய அபிஷேகமோ அல்லது விபூதியோ அல்லது சந்தனமோ குங்குமத்தை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். அந்த கோயிலில் கொடுக்கக்கூடிய பஞ்சாமிரதமாக இருந்தாலும் சரி, அல்லது கோயிலில் கொடுக்கக்கூடிய துளசி தலையாக இருந்தாலும் சரி, அல்லது கோயிலில் கொடுக்கக்கூடிய உங்களுக்கு வந்து அந்த பெருமாளுடைய அம்சம் பொருந்திய ஒரு சில புஷ்பங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் அது எல்லாமே உங்களுக்கு அதிகபட்ச பலனை கொடுக்கக்கூடிய அமைப்போடு பிரசாதம் என்று பெயர் வைத்த அந்த பிரசாதம் மூலமாக உங்களுக்கு பெரும் வாழ்வு கிடைக்கக்கூடிய, பிறர் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை அமையக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துட்டு இருக்குது சனிக்கிழமை நாட்களில். அதனால சனிக்கிழமை கொடுக்கக்கூடிய தீர்த்தமாக இருந்தாலும் சரி, துளசியாக இருந்தாலும் சரி, புஷ்பமாக இருந்தாலும் சரி, விபூதியாக இருந்தாலும் சரி, சந்தனமாக இருந்தாலும் சரி, குங்குமமாக இருந்தாலும் சரி, அல்லது அர்ச்சகருடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஆசி நீ நல்லா இருப்ப போன்னு சொன்னார் அந்த ஆசைகள் கூட உங்களுக்கு பெரிய ஒரு அருமையை கொடுக்கக்கூடிய, பெரிய ஒரு பெருமையை கொடுக்கக்கூடிய, பெரிய ஒரு வாழ்க்கை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கும். அதனால சனிக்கிழமை வந்து சின்ன சின்ன தானம் பண்ணால் கூட சொல்லுவாங்க இல்லையா, கிராமப்புறங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை பண்ணலாம், திங்கக்கிழமை பண்ணலாம், புதன்கிழமை பண்ணலாம், வெள்ளிக்கிழமை வரலான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அதே கிராமத்தில் வந்து பெரியவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்து முடிஞ்ச பெரியவங்க சொல்லுவாங்க சனிக்கிழமை பண்ணுங்க நல்லதுன்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் சனி பெருக்குன்னு சொல்லுவாங்க. சனிக்கிழமை ஒரு நல்ல காரியத்தை பண்ணீங்க அப்படின்னா அது பெருக்கு. ஒரு முறை சொன்னாலே பல முறை சொல்லக்கூடிய, பல முறை ஒழிக்கக்கூடிய ஒரு சில தெய்வ சன்னதியில் வந்து பார்த்தீங்கன்னா அல்ல மலைப்பகுதியில் நின்று நீங்கள் ஒரு முறை தெய்வத்தினுடைய நாமத்தை சொன்னீங்கன்னு அது 3 முறை ஒளியாக கொடுத்துட்ருக்கோம், உச்சரிப்பு கொடுக்கும். ஒரு முறை சொன்ன அந்த வார்த்தை வந்து 3 முறை உச்சரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த பஞ்சபூதங்கள் கணங்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பாக இருந்துட்டு இருக்குது. அந்த வகையில் இந்த சனிக்கிழமை நீங்கள் வச்சுக்கக்கூடிய பிரார்த்தனை ஒரே ஒரு முறை வேண்டுதல் வச்சால் கூட அது 3 முறை 3 வாரம் வச்சுக்கிற மாதிரி, 21 நாள் வச்சுக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி சனிக்கிழமைக்கு கொடுக்கக்கூடிய தானம் சிறிய சிறிய தானமாக இருந்தால் கூட சனிக்கிழமை கொடுக்கக்கூடிய அந்த தானம் வந்து நீங்கள் அதிக அளவு கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருந்துட்டு இருக்கும். இந்த தானம் அப்படிங்கிற விஷயத்தில் இன்னொரு சூட்சமம், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே சாப்பாடு கஷ்டமாக இருக்குது, நான் எப்படி சார் மற்றவங்களுக்கு தானம் பண்ணுறது, சாப்பாடு தானம் பண்ணுறது, நீங்கள் தானம் பண்ண தானம் பண்ணு சொல்லும் பொழுது இந்த தானம் பண்ண அப்படிங்கிற விஷயத்தை வந்து சாஸ்திரம் சொல்லும் பொழுது எந்த வகையில் ஏற்றுக்கிறது, இருக்கிறவங்களுக்கு தானம் சரி இல்லாதவங்களுக்கு தானம் எப்படி பண்ண முடியும்னு கேள்வி நிறைய பேர் கேட்குறீங்க, உங்கள் மனசுக்குள்ளேயும் வச்சிருக்கிறீங்க. அதுக்கு நான் சொல்லக்கூடிய பதில், அதாவது தானம் அப்படிங்கிறது வயிறார சோறு வாங்கி கொடுத்தா தான் அன்னதானம் கிடையாது. சிறு பச்சரிசி மாவு 4-5 அரிசி எடுத்து அதை நீங்கள் பொடி பண்ணி அதில் வந்து சின்ன கோலம் போட்டீங்கன்னு வைங்களேன், அந்த கோலத்தில் இருக்கக்கூடிய அந்த பச்சரிசி மாவு வந்து எறும்பு சாப்பிட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக 33 கோடி தேவர்களில் ஒரு தேவர் சாப்பிட்ட மாதிரி உன்னதமான ஒரு அம்சம் கிடைச்சிருது. நமக்கு நிறைய பேருக்கு தெரியுதில்லை சும்மா வாசை கூட்டு சாணியை போடு கோலம் போடு அப்படின்னா ஏதோ பெருமைக்காகவோ அல்லது வாட்ஸ்அப்
வாட்ஸ்அப்பில் போடுறதுக்காகவோ நம்ம வாசலில் கோலம் போடுறோம். வாட்ஸ்அப்பில் காட்டுறதுக்காக வாசலில் கோலம் போட கிடையாதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய அலங்கோலங்களை தடுக்கக்கூடிய பாக்கியம் இந்த வாசலில் போடக்கூடிய சிறு அந்த மாவு கோலத்துக்கு இருந்துட்டுருக்குது. அந்த மாவுக்கு இருந்துட்டுருக்குது. அந்த மாவு வந்து சனிக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்திலேயோ அல்லது 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாகவோ ஒரு எறும்பு செவ்வெரும்பு சொல்லக்கூடிய அந்த செவ்வெரும்பு, அதே மாதிரி வந்து இந்த பிள்ளையார் எறும்பு சொல்லுவாங்க கருப்பெரும்பு, அந்த எறும்பு சாப்பிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த சாப்பிடக்கூடிய அந்த நாளிகை அந்த வினாளிகை அந்த திதி அந்த காரணத்தை பொறுத்து இந்த 30-31 கோடி தேவர்களில் ஒரு தேவர் சாப்பிட்ட அமைப்பு இருந்துட்டுருக்குது. அல்லது அந்த ஒரு தேவருடைய பார்வையாவது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உங்கள் வாசலில் போடக்கூடிய அந்த கோலத்தில் உங்கள் அந்த கோலத்தினுடைய பார்வை உங்களுடைய வாழ்க்கைக்கே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலேயே அதாவது 31 கோடி தேவருடைய பார்வை விழக்கூடிய ஒரு பக்குவம் வந்துட்டுருக்குது. அதுக்காகத்தான் சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு அண்டா நிறைய சாப்பாடு வச்சு அன்னதானம் போடணும் சாஸ்திரம் சொல்ல கிடையாதுங்க. உங்களுடைய கையில் 5 விரல சேர்ந்து அரிசி எடுத்தால் எவ்வளோ வருதோ அந்த அரிசியில் வந்து மாவு பண்ணி பொடி பண்ணி அதில் கோலம் போடணும் சொல்லிக்குது. சின்ன சின்ன விஷயத்தை நம்ம வந்து மறந்துடுறோம். பெரிய பெரிய அளவுக்கு நினச்சிக்கிறோம். நம்ம வீடு வாங்கணும் அப்படின்னா அந்த அளவுக்கு அண்டாவில் சாப்பாடு போடணும். அல்லது காடு வாங்கணும் அப்படின்னா நம்ம அந்த அளவுக்கு பெரிய ஒரு பிரார்த்தனை பண்ணணும். அல்லது வந்து நம்ம வேற ஏதாவது தோட்டம் வாங்கணும், துறவு வாங்கணும், வாகனம் வாங்கணும், வெளிநாட்டு பயணம் போகணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆடம்பரமான பொருள் வாங்கி தானம் பண்ணணும் நாம நினச்சிக்கிறோம். சாமி வந்து தானம் பண்ண சொல்லி கிடையாதுங்க. சில விஷயங்களை அதாவது நீங்கள் வந்து பொதுவாகவே வந்து இப்போ நம்ம வந்து சாப்பாடு தானம் பண்ணுறோம், கண் தானம் பண்ணுறோம், கல்வி தானம் பண்ணுறோம், செல்வம் தானம் பண்ணுறோம், இந்த மாதிரி தானம் பண்ணுறதை விட உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களே தானம் பண்ணு. எந்த விஷயத்துக்காக நீங்கள் வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த வேண்டுதல் வச்சுக்கக்கூடிய அந்த நேரத்திலாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை வந்து தானம் அதை அப்புறப்படுத்திட்டு நீங்கள் வந்து சாமி கும்பிடு. விரதம் அப்படிங்கிறது வந்து சோறு சாப்பிடாமையே விரதம்னு சொல்ல கிடையாதுங்க. அதாவது விரதம் அப்படிங்கிறது உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய உங்களுடைய அடி மனசில் வந்து உங்களுக்கே தெரிஞ்சோ தெரியாமலோ இருக்கக்கூடிய குரோதங்களை வந்து விலக்கி வை, அதாவது குரோதத்திலிருந்து விலகினு சொல்லிக்குது. விரதம் அப்படின்னா நம்ம சாப்பிடாம இருந்தால் விரதம், நான்வெஜ் சாப்பிடாம இருந்தால் விரதம், அசைவம் சாப்பிடாம இருந்தால் விரதம், சாப்பிடாமே இருந்த விரதம் நாம நினச்சிக்கிறோம். ஆனால் நம்மகிட்ட இருக்கக்கூடிய குரோதங்களை வந்து விலக்கி வைக்கிறது தான் முதல் விரதமாக இருந்துட்டு இருக்குது. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விரதம் அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் முனிவர்களும் ரிஷிகளும் இருந்தாங்க. ஒரு நேரம் சாப்பிட்டு இருக்கிறவங்களும் இருந்தாங்க. அதாவது ஒரு நாளைக்கு 2 முறை சாப்பிடக்கூடிய விரதம் இருந்தது. ஒரே நாளில் வந்து 1 முறை சாப்பிடக்கூடிய விரதம் இருந்தது. நாள் முழுவதும் சாப்பிடாமே இருந்துட்டு மாசக்கணக்கில் நீர் மட்டுமே இருந்தக்கூடிய விரதம் இருந்தது. பச்சை தண்ணி கூட குடிக்காமல் விரதம் இருக்கக்கூடிய ரிஷிகள் கூட இருந்துட்டு இருந்தாங்க கடந்த காலங்களில். அதனால் விரதம் அப்படிங்கிறது தன்னுடைய வாழ்க்கைக்கு ஏற்ப, தன்னுடைய வழக்கத்துக்கு ஏற்ப, தன்னுடைய உடலுக்கு ஏற்ப, தன்னுடைய தகுதிக்கு ஏற்ப, உங்களுடைய எண்ணத்திற்கேற்ப வச்சுக்கிறத விரதம். ஆனால் குரோதம் அப்படிங்கிறத விலக்கி வச்சு இந்த மாதிரி வழிபாடுகள் வச்சுக்கும் பொழுது இந்த உலகத்தில் வந்து எவ்வளவு குரோதம் இருந்தால் கூட அந்த குரோதத்தையெல்லாம் விலக்கி வச்சு நம்ம வந்து ஒரு குளுமையான குதூகலமான வாழ்க்கையை வாழ முடியுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு. எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.